ஹாயோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரு எப்படி இருக்கீங்க? இனி பிரச்சனை தரமான சூப்பரான அஞ்சாவது வாரத்தோட மூணாவது நாள் நைட் ஓட் ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நானும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே க்ரோ ஆவேன், உங்களால் நான் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரித்திரம் படைச்சிட்டாங்க நம்ம பாய்ஸ். நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தொடர்ந்து மூணு வாட்டி தோத்துட்டு நாலாவது வாட்டி அடித்தாங்க பாருங்கள். அப்படியே எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்டைலில். ஏன்னா எப்பயுமே அந்த காலத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஃபஸ்ட்டு அடி வாங்குவார், ரெண்டாவது அடி வாங்குவார், மூணாவது அடி வாங்குவார், நாலாவது ஒரு குத்து விடுவார். இது வந்துட்டு ஒரு பழக்கமாகவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை மாறி அதுக்கப்புறம் மாறி போச்சு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி எண்ணி எண்ணி நாலாவது அடியை தரமாக கொடுத்துருக்காங்க நம்ம பாய்ஸ் செக்ஷன், பாய்ஸ் டீம் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தேவையான நேரத்தில் அடிச்சிருக்காங்க, அதுதான் முக்கியம். இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் சேஃபாக தான் இருந்தாங்க, சரிங்களா? தேவையான நேரத்தில் கரெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மூலமாக அந்த பக்கம் பெண்கள் டீமில் கண்டிப்பாக ரெண்டு விக்கெட் இந்த வாரம் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ப்ரொமோ கொடுக்குறாங்க. யாருக்காக? மஞ்சரி நாராயணன், ரியா, இவங்க ரெண்டு பேருக்காக தனியாக ஒரு ப்ரொமோ. அதில் வந்து டீமே வந்துட்டு, அதாவது டீம் கேர்ள்ஸும் பாய்ஸும் எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க. இவங்க வந்துட்டு பயங்கரமான ஆள், வரும்போதே வந்து டெரராக வந்திருக்காங்க, இவங்க அப்படி பண்ண போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்க, பயப்படுறாங்க. முத்துக்குமரன் ஷாக்காக வர்றாரு, தீபக் ஷாக்காக வர்றாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டாங்களா கேட்டிங்கன்னா, மஞ்சரி நாராயணன் புரியாத புத்திர நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அவங்க பண்ணுறாங்க, ஏதோ ஏதோ பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்ததுலேருந்து ஆர்ஜி ஆனந்தி ஒரு பொம்மை மாதிரி இருக்காங்க. காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்புன்ற மாதிரி இருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரியா எப்படின்னா லொட லொடன் பேசுகிறாங்க, பாயிண்ட் அங்கங்கே வைக்கிறாங்க. சின்ன சாச்சனாவாக இருப்பாங்களோ, அது மட்டும் இல்லாமல் சாச்சனா கொஞ்சம் கிளவராக திங்க் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறாங்களோன்ற மாதிரியும் தோணுது. உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள், இவங்க ரெண்டு பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது. அதுக்கப்புறம் அருணுக்கு இந்த வாரம் சரியான ஒரு ஆப் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா அதை நீங்கள் இந்த ஓட்டிங் சொல்லும்போதே நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி அருணோட விஷயங்கள் வர வர ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா, யார் இருக்கான்னு சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா நீங்கள். முத்துக்குமரன் இருக்கார், மாசா இருக்கார், சூப்பராக இருக்கார். அவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,563 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில். ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 26.07. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை நிறைய பேர் வந்துட்டு அவரோட சஜஷன்ஸை வாங்கிறதுக்கு மறுக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ஆல்ரெடி இருந்தவங்க. ஏன் அப்படின்னா வந்தவங்க எல்லாருமே முத்துக்குமரன் சூப்பராக பண்ணுறாரு, வெளியில் முத்துக்குமரன் மட்டும்தான் தெரிகிறார் அப்படி சொன்னதுனால நாமளும் நம்மளுடைய விஷயங்களை வந்துட்டு அங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவரை ஒதுக்குறாங்க. இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனு கிடையாது. அதே மாதிரி இவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்களா போனாங்க, சூப்பராக விளாண்டாங்க, செம்மையாக விளாண்டாங்க. அது வந்து வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகாக விளாண்டாங்க, ரொம்ப டஃப்பான ஒரு கேம். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு முத்தையும் வந்து ஷாக் ஆகிறார், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நல்லா பண்ணிட்டுருக்கேன், நம்ம எல்லோரும் நல்லா பண்ணிட்டுருக்கோம் இந்த கேமு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்லா போகாததுனால தான் 6 வைல்ட் கார்டு உள்ளே வந்திருக்காங்கன்ற சொல்லி அதை பவித்ரா கிட்ட சொல்லி ஷாக் ஆனார். அதே மாதிரி இவரும் வந்துட்டு மணிப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லியிருந்தாங்க. ஆனால் சொன்ன காரணம், இவர் சொல்கிற எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சிடறாரு, அதனால் நாங்கள் வந்துட்டு அவர்கிட்ட வந்து மணிப்புலேட் ஆகிறோமோ இல்லை அவர் தெரிஞ்சே பண்ணுறாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவரோட வார்த்தைகள் அந்த மாதிரி, நேற்று அவர் சொன்ன அந்த கடந்து வந்த பாதை இதை வந்துட்டு எல்லாருமே பாராட்டிட்டாங்க. ஃபேட்மான்லேருந்து எல்லாருமே வந்துட்டு அந்த நரேட் பண்ண விதத்தை வந்து பாராட்டியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கிறத சொல்லுங்கள். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விஷால், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 33,856 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில். ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.6. இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் அது ரொம்ப டஃப்பான ஒரு கேம். அதில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஆள் தான் சாச்சனா, அதுக்கு கேர்ள்ஸ் டீமில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப மொக்க வாங்கினாங்க. ஆனால் விஷால் வந்துட்டு செம்மையாக பண்ணார். இன்றைக்கி மட்டும் கிடையாது, நேற்று வீட்டு பிள்ளை டாஸ்க்கையும் செம்மையாக பண்ணார். ஸோ ஃபிசிக்கல் டாஸ்கில் இப்போ தான் களமிறங்கி தும்சம் பண்ணுறாப்புல விஷால். அதே மாதிரி ஆட்டிடியூட் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. போன வாரம் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த வாரம் காணும். ஆனால் இவரை பற்றி விஜய் சேதுபதி சொல்லவே கிடையாது. ஆனாலும் அவர்கிட்ட வந்து ஒரு சடன் சேஞ்சஸ், மேபி வந்தவங்க வந்து சொன்னாங்களான்னு தெரியல, அது வரைக்கும் நம்மளுக்கு காமிக்கல. பட் இருந்தாலும் அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, சரி ஓகே, நல்லா இருந்தால் சரி. அதே மாதிரி இவருக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு லவ் ட்ராக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளான்கள்லாம் போயிட்டுருக்கு போல இருக்குது. ஏன்னா நைட்டு வந்துட்டு அதுவும் சௌந்தர்யம் ஃபீல் பண்ணுறாங்க, இவன் என்கிட்ட பேசவே இல்லை, நான் நாமினேட் பண்ணதுலேருந்து இவன் என்னை பேசவும் மாட்டான், என்கிட்ட வந்து என்னை பார்க்கவும் மாட்டான் அப்படின்னு நைட் வந்து அவங்களே சொல்லி ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி இவர் பேசின விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்படியே லவ் சாங்கை பேக்ரவுண்டில் போட்டு தெருக்கி விட்டுட்ருக்காங்க. இது எங்கே போய் முடிய போது தெரியல. மூணாவது பேச பார்த்தீங்கன்னா ஜாக்லின், இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 26,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.21. ஜாக்லினுக்கு தாங்க நிறைய இடத்துல சப்போர்ட்டும் வருது. காலையில் எந்திரிச்சோடனே ஏன் இன்னாச்சின்னு பார்த்தா நைட்டு நேரத்தில் அருண் சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல.
ஒரு சாப்பாடு அதாவது யாசகம் வாங்குறவங்களுக்கு கூட மரியாதை கொடுத்து நம்ம வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ இவங்க வந்து சக தோழர்கள் சக கண்டஸ்டன்ட்ன்ற போது அதுவும் வந்துட்டு அவங்க கேர்ள்ஸ் டீம்லேருந்து வந்தவங்க ஆல்ரெடி இவங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்ருக்காங்க பாய்ஸ் டீம் இந்த வாரம் நிறைய அடி சம்மாடி அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஐயரோட அங்கே வந்து சாப்பிட வரும்போது இங்கே நீங்கள் வந்து என் பர்சனலாக வந்துட்டு இவங்களை கவனிக்கிறீங்க ஆல்ரெடி இருக்கவங்களை கவனிங்கன்னு சொல்லி அருண் சொன்னதால் இவங்க வந்து சாப்பிடாமல் போயிட்டாங்க. இவங்களுக்காக அங்கே யாரும் குரல் கொடுக்கல. ஆனால் வெளியில் இருந்த மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின் இப்படி பண்ணலாமா, அருணுக்கு வந்து ஓவர் திமுறாயிடுச்சு அது இதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு புரிஞ்ச மாதிரி வந்து சாரி கேட்டார். ஆனால் புரிஞ்சிலாம் இல்லை, பண்ணிட்டார். சரி வெளியில் தப்பாக போயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் சாரி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் நேற்று சௌந்தர்யாவை வந்துட்டு சாச்சனை கலாய்க்கும் போது ஏண்டி இவ்வளோ மாதிரி நீயும் பண்ணுறன்ட்டாங்க. அந்த அம்மா ஏண்டி நான் சிவனே தானே இருக்கேன், என்னையம்மா இதில் கோத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஜாக்லின் கேம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி தோணுதான்றதை சொல்லுங்கள். நாலாவது பிளேஸ் பற்றி நான் தீபக் வந்துட்டாப்புல. தீபக் கொஞ்சம் ஆறாவதுல இருந்தார், அப்படியே முன்னேறி நாலாவது வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,699 ஓட்ஸ் வாங்கியிருக்கப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.24. ஸோ தீபக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வாரம் சூப்பராக கேம் இருக்குது, ஓப்பன் அப் ஆயிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. இவர் தர்ஷிகாவுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க்கால் தான் ஒரு பெரிய பிரளயமே உண்டாச்சு. அதே மாதிரி இவர் இன்னுமே அந்த கால் நொண்டி நொண்டி போகிறது வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட்டை கிளப்பிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நேற்றும் வந்துட்டு நடந்து வரும்போது அந்த பாம் வாங்க வரும்போது நொண்டி நொண்டி வராரு, ஆனால் பிளான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்டிப்பாக நிற்கிறாரு. அதேமாதிரி இன்னும் ஒரு சில டாஸ்க்லாம் ஓடுறாரு, அது வந்து கூட இருக்கிற விஜய் விஷால் அருண் சத்யா இவங்களுக்கே டவுட் வர அளவுக்கு போயிடுச்சு. இது கொஞ்ச நாள் கடந்துச்சுன்னா இதை வச்சு இவருக்கே பெரிய ஆப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவருக்கும் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, 4 ஓட்டு தான் கிடச்சிது. அவர் 6 ஓட்டு வாங்கி ரஞ்சித் சேவ் ஆகிட்டாப்பில். அதுக்கப்புறம் கையில் வேறு பெரிய பாம்பேர் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் அவர் தப்பிச்சாலும் இந்த கேம் அவரை காப்பாற்றுறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்ஸில் வர வாய்ப்பு எக்கச்சக்கமாக இவருக்கு இருக்குது, பார்க்கலாம். அஞ்சாவது பிளேஸ் பற்றி ரஞ்சித், இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 13,884 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 6.4, அதாவது ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க, இதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது டன் அப்படின்னா யார் சொல்லுவீங்க அப்படின்னா என்னை கேட்டிங்கன்னா ரஞ்சித் சார். ஏன்னா அவர் பாஸ் வாடவர் தெரிஞ்சு போச்சு, கேமில் ஒன்றுமே கிடையாது அதுவும் தெரிஞ்சு போச்சு, யோசிக்கிற கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்கா கிடையாது அதுவும் தெரிஞ்சு போச்சு, வேறு என்ன இந்த பிக் பாஸில் அவரால் கொடுக்க முடியும் ஒன்றுமே கிடையாது, அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வாட்டி அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சாலும் அடுத்த வாட்டி அவராக போயிடுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஏன்னா பவித்ரா மாதிரி திரும்பவும் அடுத்த வாரம் வந்து எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டாருன்னா பிரச்சனை தான் அப்படின்றது என்னோடய கருத்து. ஆனாலும் இன்றைக்கி அவர் இவருக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து கிடையாது. ஆறாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,784 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.35. பவித்ரா, ஸோ பவித்ரா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேமை வந்து மாற்றிட்டு வராங்க, ஓப்பன் அப் ஆகிறாங்க. அதேமாரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்காக ஒன்றும் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே பிரித்து மேயக்கூடிய ஆள். அதேமாதிரி நடிப்பு திறமை பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி அதிசயமாக முத்து கூட பேசின விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா முத்து கூட தனியாக உட்காந்து இவங்க பேசுனதாக பார்த்ததே கிடையாது, இன்றைக்கி உட்காந்து பேசியிருந்தாங்க. மேபி சாச்சனாவை வந்துட்டு முத்துக்குமார் இல்லாத நேரங்களில் அவரோட அந்த கூனி குறுகின விஷயத்தை வந்துட்டு இங்கே சொல்லி சிரித்தாங்க பாருங்கள், அப்படியே கர்வத்தோடு ஒரு மாதிரி அதில் வந்து அஃபெக்ட் ஆனாங்களா. ஏன்னா அன்றைக்கி தட்டி கேட்டாங்க சாச்சனா இது உனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் அதுவா இல்லை முத்துக்குமார் மேலே உண்மையிலேயே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு மரியாதை வந்துருச்சா, இல்லை வெளியிலேருந்து வயல்கார்டு என்ட்ரியாக வந்தவங்க சொல்லி அதன் மூலமாக வந்து பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் போச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் உங்களோட கேம் நல்லா வரும் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏழாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 13,762 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.34. நான் மேலேயே சொல்லியிருந்தேன் அருணுக்கு வந்து பெரிய ஆப் இருக்குன்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் ரொம்ப கம்மியாக ஓட்டு வாங்கின ஒரு ஆள் அப்படின்னா அருண் தான். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு கவுண்டர் எடுத்ததே இந்த அருண் தான். கொடுமையை பார்த்தீங்களா, இவரே வீக்காக இருக்கார், இவரே ப்ராப்ளத்தில் இருக்கார்னு தெரியாமே வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ரஞ்சித் கொடுக்குறாரு. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து எல்லாருமே சரியான கடுப்பில் இருக்காங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 3வது 2வது அப்படின்னு வந்த ஒரு மனிதர் இப்போ பார்த்தீங்கன்னா 7வது 8வதுன்னு போயிட்டே இருக்காப்புல. காரணம் யானை தன் மேலே வந்து மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இவரே வந்து அவருடைய வார்த்தைகளால் வந்து மண்ணவாரி போட்டுக்கிட்டார். ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் அட்டாக் பண்ணதான் பெரிய தப்பு, அவரோட பிக் பாஸ் ஹிஸ்டரியில் அவர் பண்ண பெரிய தப்பு. இதை வந்துட்டு இவர் வெளியே வரும்போது அர்ச்சனாவே வந்துட்டு சொல்லி கலாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேசுகிறது தப்பு கிடையாது, வார்த்தைகள் அவர் உருவகேலி பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவரை கேரக்டர் ரொம்ப அசிங்கப்படுத்தின விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்த ராணவை வந்து கேவலமாக பேசுனது, இன்றைக்கி வந்துட்டு ஃபுட்டில் ஜாக்லினை வந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு போகிறத விட்டுட்டு சும்மா உட்காந்தவங்கள கூப்பிட்டு சொன்னார் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டார், ஆனால் அந்த சாரியும் வந்துட்டு வெளியில் வந்து தப்பாக போயிருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போய் கேட்டது, வருந்தி கேட்டது கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அருணை பிடிக்கவே இல்லை, அவரோட ட்ரூ கலர் வெளியே வந்துச்சு, அதான் உண்மை. 8வது பேஸ் பற்றி நான் அனுச்சிதான்,
இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12792 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.9. ஸோ அன்ஷிதா வந்துட்டு இன்றைக்கி லைஃப் ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப எல்லாருக்குமே வருத்தமாக இருந்துச்சு, வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் அந்த வருத்தத்துக்கு ஒரு நியாயத்தை வர எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க. இவங்க வருத்தப்படுற மாதிரி தானே வந்துட்டு இன்னொரு குடும்பமும் வருத்தப்பட்டிருக்கோம். இவங்க வந்து சொல்கிறாங்க என்னுடைய லைஃப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் சோஷியல் மீடியா வந்துட்டு சித்தரித்து எழுதிட்டாங்க. அதே மாதிரி நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தனியாக பிரிஞ்சிட்டாங்க, என் காதில் வந்து சின்ன வயசில் கேட்க வேண்டிய நல்ல வார்த்தைகள் கேட்காம கெட்ட வார்த்தைகள் மட்டுமே கேட்டுச்சு. அதே மாதிரி என்னை யாருமே புஷ் பண்ணலாம், நான் இவ்வளோ தூரத்துக்கு வரல, நானாக கஷ்டப்பட்டு வந்தேன் இப்படின்னு சொல்லி அழுகும்போது நம்மளுக்கு அழுக வந்துச்சு. பட் அழுக வந்தாலும் நீங்கள் பண்ணதுக்கு தானே இங்கே இந்த மாதிரி அனுபவிச்சிக்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோ வரும்போது கீழே கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, உங்களுடைய ஆடியோ நாங்கள் கேட்டோம் அதில் எவ்வளோ வருத்தப்பட்டு அந்த பொண்ணு அழுதுச்சு, நீங்கள் அந்த டைம் வந்துட்டு இதே மாதிரி ஜஸ்டிஸ்க்காக அவங்கக்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டோ இல்லை அதை வந்து வெளியே வந்தோ ஏதோ பண்ணியிருக்கலாமே, ஆனால் நீங்கள் எவ்வளோ வெறியாக பேசுனதெல்லாம் நாங்கள் கேட்டோம்ன்ற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், நல்லது செய்கிறதா இருந்தாலும் சரி கெட்டது சேர்ந்தாலும் சரி எல்லாமே ரிட்டர்ன் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அது வந்து ஒரு நாள் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும். அதை மைண்டில் வச்சு எல்லாருமே பண்ணாவே வந்துட்டு வாழ்க்கையில் அவங்க பெரியாளாக வந்துடுவாங்க, இந்த உலகமே வந்து சூப்பராக மாறிடும். அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க, யா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அது அவங்களுக்கு வரனாலும் அவங்களால அவங்கள சுற்றி இருக்கிறவங்கக்காக வந்துடும். சரி, 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆஜி ஆனந்தி, இவங்களோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10334 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.76. ஸோ ஆர்ஜி ஆனந்திக்கு சுருக்கமாக உடனே ஒன்று சொல்லலாம், என்னென்னா காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில, எங்கே ஆள் அட்ரஸே இல்லை, ஒருவேளை இருக்காங்களா இல்லை அந்த ஒரு வாரம் மட்டும் நான் வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன் எனக்கு ஆசையாக இருக்குன்னு போயிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி எப்போன்னா மஞ்சரி வந்ததுலேருந்தே வந்துட்டு மஞ்சரி மட்டும்தான் கணக்கு தெரியறாங்களே தவிர ஆர்ஜி ஆனந்தி வெளியே தெரிய மாட்டாங்க. ஏன்னா ஆர்ஜி ஆனந்தியோட 2.0 வருஷம்னா மஞ்சரி வந்திருக்காங்க. ஏன்னா தட்டி கேட்குற இடத்துல ஆர்ஜி ஆனந்தி மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சூழ்ச்சி பண்ணலை, தைரியமாக பேசுகிறாங்க. இன்றைக்கெலாம் வந்து முத்துக்குமரனுக்கும் இவங்களுக்கும் சமயம் முட்டிக்கிச்சு, ஈவெண்டோ மஞ்சரிக்கும் முத்துக்குமரனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் முதலேருந்தே இருக்குது, இருந்தாலும் தட்டி கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்களால் ஆர்ஜி ஆனந்தியை வந்துட்டு டம்மி பீஸாக ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஆனால் இது அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். அதேமாதிரி நேற்று வந்துட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதேமாதிரி ஆர்ஜி ஆனந்தி நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9900 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.58. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த அம்மா வந்து ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த அம்மா வந்துட்டு வாய் பார்த்திங்கன்னா சரியான வாய், வாயிலேயே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த அம்மா வடையை சுட்டு அதுக்கு கூட சைடிஷாக வந்து சட்னியை வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டா மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே இந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த அளவுக்கு. அதுவும் இன்றைக்கி நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் ஃபஸ்ட்டால் போய் நிற்கிறாங்க, முன்னாடி நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க் ஒன்றுத்துலேயுமே வின் பண்ணது கிடையாது. நான் வேகன் வெஜிடேரியன் சாப்பிட்டனால தான் எனக்கு உடம்புல வந்து ஹெல்த்தே சக்தியெல்லாம் பிடிச்சி சொல்லிட்டு கறி அது எதுவும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வந்து கிளி கிளி கிழிச்சாங்கன்னு தெரியல, சும்மா இந்த பொண்ணு வாய் தான். அதேமாதிரி இந்த பொண்ணுக்கு இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா அடுத்தவங்களை வந்துட்டு குழி தோண்டி புதைக்கிறது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, கூட நல்லா பேசிட்டு நல்லா பேசிட்டு வந்த உடனே அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறது, இதெல்லாம் ஒஸ்ட்டு கேரக்டர். அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த பொண்ணு இந்த பிக்பாஸில் திரும்பவும் கண்டினியூ பண்ணால் ரொம்ப பேர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட பொண்ணு, அதை நேற்று லைஃப் ஸ்டோரி சொல்லும்போதே தெரியுது. பட் ஏன் இங்கே வந்து இவ்வளோ பேரை கெடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு சாச்சனாக பிடிக்குமான்னு சொல்லுங்கள், ஏன்னா பிடிச்சதுன்னா அடுத்த வாரம் வருவாங்க, அவங்களுக்கு பூக்கொத்து வாங்கி கொடுத்து வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுனிதா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9858 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.54. எப்படியாவது இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துடும் நம்ம வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு சுனிதாவும் ஆஜி ஆனது கனவு காண்டிருப்பாங்க. ஆனால் கனவுல வந்துட்டு ஒரு கிலோ மணலில் தூக்கி கனவுலையும் போட்டது இல்லாமல் அவங்க மண்டிலையும் போட்டாங்க பாய்ஸ் டீம். அது மட்டும் இல்லாமல் ரியான் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தார், நீங்கள் சண்டை போடுங்க வேணாம்னு சொல்ல, கோவப்படுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் காரணத்தோடு பண்ணுங்கள், காரணமே இல்லாமல் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, அது வெளியில் ரொம்ப கேவலமாக தெரியுதுன்ட்டார். ஓ அப்படியாடா அப்படின்னாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் ஒரு விஷயம் என்னென்னா நேற்று வந்து ஒரு விஷயத்த ஆரம்பித்தாங்க, அதில் சக்ஸஸ் கொஞ்சமாவது கிடச்சிது, அது ஒன்று தான், மற்றபடி எதுவும் இல்லை. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சுனிதாவும் சாச்சனாவும் காலி. சப்போஸ் சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னா சுனிதா காலி. பட் என்னைய கேட்டிங்கன்னா சுனிதாவும் சாச்சனாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது பெஸ்ட்டு. ஆர்ஜி ஆனந்தி அடுத்த வாரம் போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் விட ஆர்ஜி ஆனந்தி போகணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எல்லோரும் போர்க்கோடு தூக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா ஆர்ஜி ஆனந்தி இந்த வாரம் முழுக்க வெளியே தெரியவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னமோ ஆர்ஜி ஆனந்தியாக தான் ஷாக்கிங்காக எழுதி எவிக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 216973 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. பாய் நண்பர்களே,